ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் லாலிபாப் எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் வந்து ரெட் சில்லி சாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற விட்டுறலாம். இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மேரினேஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு இது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வரையும் ஊற வைக்க போகிறோம். இதை 30 நிமிஷம் வரையும் ஊறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பீசஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர் ஃப்ரையரை 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கு பிறகு ஃபாயில் வந்து ஃபஸ்ட் லேயராக வைக்கிறேன். ஃபாயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணது பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பீசஸில் 4 பீஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஆயில் திருப்பியும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா 175 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் மறுபடியும் ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிரும். அடுத்தது மிச்சம் இருக்க பீசஸ் வந்து நான் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சூடானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா குக் ஆயிருக்கும். கிறிஸ்பியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க லாலிபாப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5-6 வந்து பூண்டு சின்ன சின்ன நறுக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி 1/2 இன்ச் போல் அதையும் சின்ன சின்ன நறுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் அப்போ மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இந்த அளவுக்கு போதும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணப்போ உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க லாலிபாப் பீசஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒன்றொன்னா ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சாஸும் வந்து எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணது பிறகு நம்மளோட சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்த லாலிபாப்பும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ண லாலிபாப்பு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணது. ஸோ இது 2 தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணது. இது 2 பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணது. ஸோ கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல எனக்கு பார்க்கும்போது.
ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணதை டேஸ்ட் பண்ணேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணதை எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் எடுத்தேன். ஸோ இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணது, இதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட எனக்கு வித்தியாசம் தெரில ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணதுக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்தேன். அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு, சுட சுட இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னோடய பசங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.